பிரைஸ் தி லார்ட். யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள், அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டதுண்டானால் அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றான். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாய், மகனே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அவள் அழுதாள். நீ இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்த்து 3 நாள் ஆச்சு. தான் சொந்த கையால் ஆயத்தம் பண்ணல கந்த வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார். எப்படியாகிலும் இயேசுவை பார்க்க வேண்டுங்கிற ஆசையோடு வருகிறார். ஆனால் கடைசியில் பார்த்தா கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறத கண்டார். ஆனால் அங்கே யாரையும் காணோம். 2 தலைமாட்டில் கால்மாட்டில் இருக்கிற 2 தூதர்களை கண்டார். ஆனால் அவள் திருப்தி வரல. நான் இயேசுவை பார்க்காம போக மாட்டேன்னு நினைக்கிறான். ஓடி போய் பேசிட்டு யோகாட்டையும் சொன்னான். ஒருத்த முந்தி வந்தா, பிந்தி வந்தா, பிந்தி வந்தா, முந்தி வந்தான், பார்த்தவெல்லாம் போயிட்டான். எவனும் சொல்லல. இவள் யார்? மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16:10 சொல்கிறது, இவரிடத்தில் 7 பிசாசுகள் இருந்து 7 பிசாசுகளை விரட்டினாள். பிசாசினால் விடுவிக்கப்பட்டவள், 12 சீஷர்களில் இடையிலே வந்தவள், தேவனுக்காக வைராக்கியம் என்றவள், இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிற்பாடு முதல் இவளுக்கு தான் தரிசனமானார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, கர்த்தர் உனக்கு தரிசனம் ஆவாராக. மகனே, ஏன் அழுகிற, யாரை தேடுகிற? நான் அவரை பார்க்கணும், நான் அவரை பார்க்கணும். வேத்து அதிசயங்களை காணும்படிக்கு இன்றைக்கு உன் கண்களை திறப்பாராக. உன் கண்கள் தரிசனங்களை காண்பதாக. உன் கண்கள் கழுகின் கண்களை மாற்றுவாராக. தரிசன கண்களை கர்த்தர் மாற்றுவாராக. புறா கண்களை கர்த்தர் மாற்றுவாராக. கண்களை கர்த்தர் தொடுகிற கண் வெளிச்சமா இருந்தால் சரீர் முழுது வெளிச்சமா இருக்கும். கண் இருளா இருந்தால் சரீர் முழுது இருளா இருக்கும். உங்க கண்களை கர்த்தர் தொடுகிறதை நான் பார்க்கிறேன். கண்கள் அவரை பார்க்கட்டும். கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். வேலைக்காரருடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமாய் போடவும், வேலைக்காரின் கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமாய் போவோம். தேவனீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும். சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே கர்த்தர் அவங்களுக்கு கண்களுக்கு தென்படுவாராக. நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். தேடுங்கள், தேடுங்கள். நான் அவரை பார்க்கணும், பார்க்கணும், பார்க்கணும். அதிகாலையில் அதிக இருட்டோட தேடி வந்தால, அதிக இருட்டோட கல்லறைக்கு வர முடியுமா? ஒரு பெண் வந்தால யாரை பார்க்க? நேசரை பார்க்க, மணவாளனை பார்க்க. ஆமா, அவனை ரட்சித்தவரை பார்க்க, உருவாக்குறவரை பார்க்க. வாங்க, இயேசுவை தேடி வாங்க. தேடு, தேடு மகனை கண்டடைவாய். நீ கர்த்தரை தேடு. நீ தேடுதலாம் உன்னை தேடி வரும். இயேசுவின் நாமத்தில் காண்பாய். இந்த நாளில் என் தேவன் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நிரப்புவாராக. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆசீர்வாதத்தை. ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று என் நேசரே வந்து நிற்கிறாரே. இன்றைக்கு அந்த கிருபை உண்டாகும். இந்த நாளில் என் ஆண்டவர் வந்து நிற்கிறதை உன் கண்கள் காண கர்த்தர் கிருபை தருவாராக. ரிசீவ் இட் இன் ஜீசஸ் மைட்டி நேம். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.